ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட நான் போன போது ஹி டோல் மீ, மா நீ ஏமா நடிக்க வந்த, நீ கேரக்டர் ரோல் ஏதாவது பண்ணு, ஹீரோயின்லாம் உனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் மாரியம்மா டப்பிங் அப்போ நான் திருப்பியும் அவரை அந்த டப்பிங் தியேட்டரில் பார்த்தேன். அவர் வந்து இங்கே என்னம்மா இங்கே பண்ணுறியா, இருக்காது வாய்ஸ் கொடுக்க வந்துருக்காங்க. ஐஸ் லைக் இல்லை நான் தான் நடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு கெத்தா சொன்னேன். அது ஒரு தக் மொமெண்ட் தானே, தக் லைஃப் தான் அங்க பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி. மாரியம்மாவா உங்களோட ஸ்லாங் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அந்த ஸ்லாங்குக்கே பர்டிகுலரா நிறைய ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. சோ அந்த ஸ்லாங்ல அந்த படத்துல நீங்க பேசின ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயலாக்? டேய் நில்ரா, என்னடா நினைச்சு இருக்க, நீ இந்த பூவு போட்டு எல்லாம் நீ பார்க்கணும் தானே கட்டியிருக்கேன், என்ன என்னன்னு திரும்பி பாக்குறியா, போ எனக்கு பசிக்குது, சோறு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடு. தேங்க்யூ, தேங்க்ஸ். எங்களோட ஃபேவரட் டயலாக்னு ஒன்று கேட்டோம், உங்களுக்கு ஏதோ ஃபேவரட் டயலாக் இருக்குன்னு ஆரம்பிச்சு, உங்களோட ஃபேவரட் டயலாக் அந்த படத்தில் என்னதாது? அவன் என்னம்மா அம்மா பரிசா இருக்கான், மலைமாடு கணக்கா, நீ ஏன் அவன் கூட சண்டை போடுற, உனக்கு தோதா யார் கூடயாவது சண்டை போடலாம்ல. ஒரு ஆடிஷன்ஸ்க்கு போய் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, தட் புஷ் யூ ஃபார்வர்ட் டு டூ சம்திங் பியாண்ட் அண்ட் ப்ரூவ் பீப்புள் ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான், 7 வருஷம் ஆச்சு டு கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர். அதில் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணதை விட நான் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு என்னை புஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட நான் போன போது ஹி டோல் மீ, மா நீ ஏமா நடிக்க வந்த, நீ கேரக்டர் ரோல் ஏதாவது பண்ணு, ஹீரோயின்லாம் உனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொன்னாங்க. அண்ட் மாரியம்மா டப்பிங் அப்போ நான் திருப்பியும் அவரை அந்த டப்பிங் தியேட்டரில் பார்த்தேன். அவர் வந்து இங்கே என்னம்மா இங்கே பண்ணுறியா, இருக்காது வாய்ஸ் கொடுக்க வந்துருக்காங்க. ஐஸ் லைக் இல்லை நான் தான் நடிச்சிருக்கேன், எனக்கு வாய்ஸ் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு கெத்தா சொன்னேன். அது ஒரு தக் மொமெண்ட் தானே, தக் லைஃப் தான் அங்கே பண்ணியிருக்கீங்க நீங்கள் எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, தட் இஸ் ஸோ இந்த அவார்ட் ஷீ பியூட்டி ஆஃப் த இயர் அவார்ட் வாங்கினது உங்களுக்கு எப்படி, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எல்லாருமே ஒரு ரெகக்னிஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். அண்ட் மாரியம்மா வந்து என் லைஃப்பையே டோட்டலாக மாற்றின ஒரு கேரக்டர். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி மாரியம்மா இஸ் அன் இமோஷன் அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட். மாரியம்மாக்கு இவ்வளோ நல்ல ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ தேங்க் ரஞ்சித் சார் ஃபார் கிவிங் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மை பேரண்ட்ஸ். அவங்க இல்லை, அவங்க என்னை சப்போர்ட் பண்ணலனா நான் இங்கே இல்லை. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. என் கூட நடித்த சந்தோஷ் பிரதாப் வந்திருக்காங்க. ஸோ என்னோட கோ ஆக்டர் ஆர்யா, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ சொல்லணும். சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ அழகான உமன் கூட இந்த அவார்டை நான் ஷேர் பண்ணிக்கிறது. நீங்கள் ரெண்டு பேரும் செம்மையாக ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லைங்க, ஒரு பாயிண்டில் நானும் அங்கே நின்று செம்ம கலாயெல்லாம் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட். அண்ட் சார் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் அவார்ட் டு மீ. டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும், டிஜே ஃபீல் பண்றோம். ஆடுறேன், நான் வெக்கம் பட மாட்டேங்க. அவனுக்கு அடுத்த ஸ்டெப் நல்ல வேளை போடல, மேட்ச் பண்ண முடியல அவரால. வாய்ப்பு இவருக்காக வந்திருப்பீங்க, அவன் ஓரமா வந்திருப்பான், நீங்க அடிக்கிட்டு தானே.